பேசும் வார்த்தைகள் என்ன ஜோடு ஓடி தெரியுதே நான் மாசாக போகும் நேரத்தில் உன் பார்வை பீஜியம் என்னோடு கண்ணால பேசும் வார்த்தைகள் என்ன ஜோடு ஓடி தெரியுதே நான் மாசாக போகும் நேரத்தில் உன் பார்வை பீஜியம் என்னோடு பேசும் கம்பிளேல் நாம இன்றைக்கு பார்க்க போற பகுதி பண்டைய சமூகம் பார்க்க போற பாடம் என்ன பண்டைய சமூகம் இது தரம் பத்துல நாலாம் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க இப்ப இதுல கூடுதலா தேர்ம்ஸ்லயும் சரி அதே போல அதிகமா இந்த பண்டைய சமூகம் தொடர்பான வினாவங்கள் கூடுதலா போடுவாங்க
அப்ப அதுல உள்ளடக்கப்படுகின்ற பிரதான பகுதிகளை பாருங்க. ஒன்று பண்டைய கால நிர்வாக கட்டமைப்பு, இரண்டாவது பண்டைய கால பொருளாதார கட்டமைப்பு, அதே போல பண்டைய கால கலாச்சாரம் போன்ற பாடத்தை நாம இங்க பார்க்க போறோம். பாருங்க இதுல இந்த பண்டைய கால நிர்வாகத்தில் பிரதானமாக ரெண்டு விடயத்தை பார்ப்போம். நாம எத்தனை விடயத்தை பார்ப்போம்? ரெண்டு விடயம். அதுல தேவநம்பியரசனுடைய காலத்தில் இலங்கையில பௌத்த சமயம் அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது பாருங்க பிள்ளையில் படிச்சு முடிச்சிட்டு சும்மா தானே இருக்கீங்க? ரிசல்ட்ஸ் காணாது, சும்மா சுத்திட்டு இருக்கேன். சொல்ல போற விஷயம் கசப்பா இருக்கலாம், ஆனா அதுதான் யதார்த்தம். படிச்சு முடிச்சிட்டு சந்தி சந்தியானண்டு ஸ்கூல் கிளாஸ்னு போறவங்களை மனசுல எவ்வளோ கஷ்டப்படுத்துறதும், ரோட்டால போற வாரவங்களை நக்கல் பேச்சு பேசுறதும் என்ன பொறுத்தளவில் ஒரு உண்மையான ஆம்பளை இல்லை. குடும்பத்துக்காக காட்டியும் பரவாயில்ல, தண்டை தேவைக்காக உழைச்சி பொண்ணுங்களை மதிக்கிறவங்க தான் என்ன பொறுத்தளவில் ஒரு உண்மையான ஆம்பளை. உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, ப்ளீஸ் எங்களை படிக்க விடுங்க. பொண்ணுங்க நாங்கள் முன்னேற படிக்கட்டாலாட்டியும் பரவாயில்ல, முள்ளா மட்டும் இருக்காதீங்க. ஆனா உண்டு, முள் இருக்குன்னு இப்பட்டு கால் வைக்க மாட்டேன். முள் இருந்தா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏனண்டா, எங்க அம்மா அப்பா வளப்பப்படி அண்ணா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அப்பா, மகள், இதெல்லாம் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை. ஆனால் அதை எப்படி கடந்து வரன்றதான் உங்களோட எதிர்காலமே தங்கிடுங்க. பொதுவாக இந்த வயசில் உங்களுக்கு இந்த பார்க்குற சினிமா நாடகங்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்ற காதல், இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன ஈர்ப்புண்டு வருந்தான். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் படிப்பை நோக்கி நீங்கள் போனீங்கண்டா வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த கடிதந்த பொடியும் கூட இந்த பருவ குழப்பத்திலாம் எப்படியான கடிதம் உங்களுக்கு தந்துருக்கலாம். இப்படியானவங்களுக்கு புரியும்படி தாழ்மையாக சொன்னால் அவங்க புரிஞ்சு விடுவாங்க. நான் ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன். எந்த பிள்ளையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எந்த பிள்ளை இந்த பிரச்சனையில் சரியான முடிவெடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மகள்,
நெஞ்சத்தை வஞ்சா.